سلام الله سلام الله على طه رسول الله நித்தம் மறவாமல் நினைப்பதினியக்காலம் மௌலாய சொல்லி ஆடர்ந்தறிந்த அக்கினியின் சோதியினால் வெந்து சுகம் பருவது காலம் மௌலாய மையலனும் மாலை மார்போனறைய பூண்ட தையலர்களெல்லாமன் தாயாவது காலம் மௌலாய மையலனும் மாலை மார்பூனறைய பூண்ட தையலர்களெல்லாமென் தாயாவது காலம் மௌலாய சொல்லி நோக்கு நோக்கொன்னாத நோக்கு நோக்கான் என்ற நோக்கனது முன் நிற்கவே நோக்கி புராதன பொருளான நுண்ணறிவின் நுட்பமன் முன் நிற்கவே நீக்கமர அங்கிங்கனாது எங்கெங்கும் ஒரு நிறைவு என் முன் நிற்கவே நேசித்த நெஞ்சமே குடிகொண்ட வான்கருணை நேயம் என் முன் நிற்கவே போக்கொடு வரத்தொடு விகாரமிதாய் நின்ற புனிதம் என் முன் நிற்கவே புல்லறிஞ நானாடி ஏனும் உமை நம்பினேன் போதுமென ஆளுதற்கே வாக்கு மன மொத்த மர புள்ள நீர் பின்றொடரட வள்ளலரசூல் வருகவே வளரும் அருள் நிறை குணங்குடி வாழும் என்னிரு கண்மணியே மொஹீத்தீனே الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه كما يحب ربنا ويرضى
اللهم صل وسلم على رسولك سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آل سيدنا محمد. قد ضاقت حيلنا أدركنا يا حبيب الله، انصرنا يا حبيب الله، وقض حاجاتنا يا حبيب الله، واشف أمراض أجسامنا وقلوبنا يا حبيب الله، وأرنا محياك المبارك في يقظتنا ومنامنا يا حبيب الله. السلام عليكم يا سيدي يا نبي الله يا أبا العباس الخضر، عليك الصلاة والسلام. انصرنا يا خضر يا نبي الله، وقض حاجاتنا يا نبي الله، واشف أمراض أجسامنا وقلوبنا يا نبي الله، وأرنا وجهك المبارك في يقظتنا ومنامنا يا نبي الله. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும் உரித்தாகட்டும். சலவாத்தும் சலாமும் சையிதுனா முஹம்மதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் சொன்ன மொழியை நடந்த வழியை பின்பற்றி வாழ்ந்து உயரிய நிலையை பெற்ற உத்தமர்கள் சஹாபா பெருந்தகைகள் நல்லவர்கள் வல்லவர்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக என்று கூறிய பின், கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அன்பு சிறார்களே, கடந்த இரண்டு நாட்களும் நான் பல்வேறு விஷயங்களை பற்றி உங்கள் மத்தியிலே கூறியிருக்கிறேன். நேற்றிரவு தல்கீன் சம்பந்தமாக குறிப்பாக கூறினேன். இதன் பிறகு உங்களுடைய குடும்பத்தில் யாராவது மரணித்தால் நீங்கள் தல்கீன் ஓதித்தான் அடக்கம் செய்ய வேண்டும். உங்களுக்கு உறவினர்களாக பொறுப்பாளிகளாக இருக்கக்கூடியவர்களிடத்தில் கடிதம் எழுதி கொடுங்கள். நான் மரணித்தால் தல்கையின் ஓதித்தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று கடிதம் எழுதி கொடுங்கள். அவ்வாறு செய்யாவிட்டால் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு பொடியனாவது இருப்பானாயின் அவன் குழப்பத்தை உண்டு பண்ணி தல்கையின் ஓதாமல் அடக்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து விடுவான். ஆகவே நீங்கள் மிக எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். தல்கீன் ஓதி அடக்கினால் ஒரு பிரயோசனம். என்ன பிரயோசனம்? நேற்று நான் சொன்னேன், மரணித்த மையத்தை ஜனாசாவை கபருக்குள் வைத்துவிட்டு வெளியே நின்று ஓதும் போது அது அந்த மையத்துக்கு கேட்கிறது. ஆகையினால் அந்த மையத்து மறந்திருந்தாலும் கூட சில விஷயங்களை மையத்து மறந்திருக்கலாம். அவ்வாறு இருந்தாலும் கூட தல்கீன் ஓதுகின்றவர் சொல்லிக் கொடுக்கும் போதோ அந்த மையத்துக்கு ஞாபகம் வந்துவிடும். முன்கர் நக்கீர் இரண்டு பேரும் கபருக்குள் வந்து கேள்வி கேட்கும் நேரத்திலே அந்த மையத்து ஒழுங்கான பதிலை சொல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதற்காகத்தான் தல்கீன் ஓத வேண்டும் என்று முன்னோர்கள் நமது ஊரில் மட்டுமல்ல உலகம் முழுவதிலும் வாழ்ந்த அறிஞர்கள் இமாம்கள் தல்கீன் ஓதி அடக்குவது நல்ல காரியம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த விஷயத்திலே நீங்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக இன்று நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரே தலைப்பிலான விஷயமில்லை, துண்டு துண்டாக கட்டம் கட்டமாக இன்றைய காலத்துக்கு தேவையான விஷயங்களை மட்டும் நான் உங்கள் மத்தியிலே சொல்கிறேன். நாளை காலை கந்தூரி இந்த பள்ளிவாயிலே நடைபெற இருக்கிறது. நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் இதற்கு பிறகு தொடர்ந்து பல வேலைகளும் இருக்கின்றன. ஆகையால் பயானை நீட்டிக்கொண்டு போகாமல் சுருக்கமாக
ஆனால் உங்களுக்கு அன்றாடம் தேவைப்படக்கூடிய விஷயங்களை மட்டும் கட்டம் கட்டமாக துண்டு துண்டாக நான் சொல்கிறேன். சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து அடக்கம் செய்யப்பட்டவர்களை, கபர்களில் இருக்கக்கூடியவர்களை நீங்கள் ஜியாரத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள், தரிசிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். குந்து நகைத்துக்கும் அஞ்சியாரத்தில் குபூர் ஃபஸூருஹல் ஆன துதச்சிருக்குமுல் ஆஹிரா கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு காலத்தில், ஆரம்ப காலத்தில் இஸ்லாம் வந்து ஆரம்ப காலகட்டத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாரத்துல் குபூர், கபர்களை தரிசிப்பதை தடுத்தார்கள். கபர்களை ஜியாரத்தை செய்ய வேண்டாம் என்று சொன்னார்கள் அந்த மக்கள் மத்தியிலே. ஏன் சொன்னார்கள் தெரியுமா? இஸ்லாம் ஆரம்பித்த காலகட்டமாக இருந்தபடியால் ஒருவர் மௌத்தாகி அடக்கினால் உறவினர்கள், சொந்தக்காரர்கள் அங்கே போய் அழுது சலித்து ஒப்பாரி வைத்து தலையில் கையால் அடித்து மண்ணை தலையிலே அள்ளி போட்டு அழுவார்கள். இப்படியான ஒரு வழக்கம் இஸ்லாம் தோன்றிய ஆரம்ப காலத்திலே இருந்தது. இஸ்லாம் வந்த ஆரம்ப காலத்திலேயே எல்லா மக்களுக்கும் எல்லா சட்டங்களும் தெரிந்திருக்கவில்லை. அது ஆரம்ப காலம். இன்று இஸ்லாம் வந்தது என்று சொன்னால் நாளைக்கு இஸ்லாமாகின்ற அனைவருக்கும் எல்லா சட்டங்களும் தெரிந்து விடுமா? தெரியாது. பல சட்டங்கள் தெரியாமல் இருந்தார்கள். ஆகையினால கபர் அடிக்கு சென்று அழுவது, சத்தம் போடுவது, ஒப்பாரி வைப்பது, மண்ணை தலையில் அள்ளி போட்டுக் கொள்வது, நெஞ்சிலே அடித்துக் கொள்வது, இப்படியான காரியங்கள் புலை என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆகையினால் அந்த கபர்களுக்கு செல்லக்கூடியவர்கள் இவ்வாறெல்லாம் செய்ததை கண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஹைத்துக்கும் அன் ஸியாரத்தில் குபூர், கபர்களை ஸியாரத்து பண்ண வேண்டாம் என்று தடுத்தார்கள். நாளடைவில், நாள் செல்ல செல்ல பெருமானாரின் போதனைகளும் அடிக்கடி சொல்லப்பட சஹாபாக்களுக்கு சட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்தது. நிலைமை சீராகி விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் அடியில் எவ்வாறு நீங்கள் சலாம் செல்ல வேண்டும், எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற விவரங்களை சஹாபாக்கள் மத்தியிலே விவரமாக சொல்லி காட்டிய காரணத்தினால் சஹாபாக்கள் விஷயங்களை தெரிந்து கொண்டார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள், இப்போது ஜியாரத்து பண்ண சொல்லுவோம். மக்கள் விஷயங்களை விளங்கிக் கொண்டார்கள். கபர் அடியிலே ஒழுங்காக நடப்பார்கள் என்பதை புரிந்து கொண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஸூருஹல் ஆன், இப்போது நீங்கள் கபர்களை ஜியாரத்து பண்ணுங்கள். மையவாடிக்கு போய் கபர்களை ஜியாரத்து பண்ணுங்கள். தர்காக்களுக்கு போய் கபர்களை ஜியாரத்து பண்ணுங்கள். அவுலியாக்களை ஜியாரத்து பண்ணுங்கள். நல்லடியார்களை ஜியாரத்து பண்ணுங்கள். உங்களுடைய உறவினர்களை ஜியாரத்து பண்ணுங்கள் என்று சொன்னார்கள். இப்போது ஃபஸூருஹா, நீங்க நல்லா கவனிக்கணும். ஒருமை, இருமை, பன்மை என்று மூணு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஒருமை என்றால் ஒன்றை குறிக்கும், இருமை என்றால் இரண்டை குறிக்கும், பன்மை என்றால்
பலதை குறைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு சொல்கிறார்கள் தெரியுமா? இப்போது அந்த கபர்களை நீங்கள் அத்தனை பேரும் ஜியாரத்து பண்ணுங்கள் என்றார்கள். சிறியவர்கள் பண்ணக்கூடாது, பெரியவர்கள் தான் பண்ணலாம், வயோதிபர்கள் தான் பண்ணலாம், இளைஞர்கள் பண்ணக்கூடாது, ஆண்கள் தான் பண்ணலாம், பெண்கள் பண்ணக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. ஸூரு, நீங்கள் அனைவரும் ஜியாரத்து செய்யுங்கள் என்ற அந்த சொல்லிலே ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், சிறுமிகள் எல்லோருமே அடங்கி விடுவார்கள். ஆகையினால் கபர்களை ஜியாரத்து பண்றது சுன்னத்தான காரியம். ஆண்களுக்கும் தான், பெண்களுக்கும் தான், சிறுவர்களுக்கும் தான், சிறுமிகளுக்கும் தான், மூதாட்டிகளுக்கும் தான் அத்தனை பேரும் ஜியாரத்து பண்ணணும். ஒரு நாளைக்கு எத்தனை தரம் ஜியாரத்து பண்ணணும்? உங்களால் முடிந்த அளவு செய்யுங்க. ஒரு நாளைக்கு 10 தரம் ஜியாரத்து பண்ண முடியுமா? உங்களுக்கு நேரம் இருக்கிறதா, வாய்ப்பு இருக்கிறதா? செய்யுங்கள். சுன்னத்தான காரியத்தை 1 தரம் தான் செய்ய வேண்டும் அல்லது 2 தரம் தான் செய்ய வேண்டும் என்று சட்டத்திலே கிடையாது. எத்தனை தரமும் செய்யலாம். சுன்னத்தான தொழுகை எவ்வளவும் தொழலாம். நஃபில் முத்லக் என்று சொல்லக்கூடிய சுன்னத்தான தொழுகை எந்த அளவுக்கும் தொழலாம். என்ன தடா நாம சொல்கிறேன் என்று நீங்க எரிக்க தேவையில்லை. சிலர் இப்படி யோசிக்கலாம், 5 நேரமும் நாங்கள் ஃபர்லா தொழுகிறோம், தொழுகைக்கு முன்னால பின்னால் உள்ள சுன்னத்துகளையும் தொழுகிறோம், பிறகு என்னத்தை தொழுகிறதுக்கு என்னதுக்கு என்று யோசிக்க வேண்டாம். என்ன தொழுகிறது என்று நீங்கள் யோசிக்க தேவையில்லை. சுன்னத்தை அல்லாஹு அக்பர் என்று தக்பீர கட்டீர் என்ற காது சுன்னத்தை தொழுகல, அது சுன்னத்து. என்ன பேரண்டு இல்லை, புஹா என்றோ, இஷ்ராக் என்றோ, பித்த என்றோ, தஹஜ்ஜுத் என்றோ குறிப்பில்லை. பொதுவாக சுன்னத்து. 2 ரகாத்தை தொழுது முடிக்கிற, பிறகு 2 ரகாத்தை தொழுகிற, பிறகு 2 ரகாத்தை தொழுகிற, அவ்வாறு உங்களால் முடிந்த அளவு தொழலாம். அதே போல உங்களால் முடிந்த அளவு ஜியாரத்து செய்யலாம். என்னுடைய தகப்பனாருடன் கூட இருந்து கல்விகளை கற்ற ஒரு ஆளு, 3 பேர் என்னுடைய தகப்பனாரிடத்தில் இராப்பகலாக கல்வி கற்று வந்தார்கள். 2 பேர் மரணித்து விட்டார்கள், ஒருவர் ஹயாத்தோடு இருக்கிறார். அந்த ஹயாத்தோடு இருக்கிறவர் ஒரு நாள் என்னுடைய தகப்பனுடைய ஜியாரத்துக்கு வெளியே நின்று கொண்டு சலாம் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். நான் பார்த்தேன், உள்ளே சென்றுதானே ஜியாரத்து பண்ண வேணும், இவர் தூரத்தில் நின்று ஜியாரத்து பண்ணுகிறாரே, இவரிடம் கேட்க வேணும் என்று அவர் ஜியாரத்தை முடித்த பிறகு நான் அவரை அழைத்து கேட்டேன். அவர் சொன்னார், நான் மரியாதைக்காக தூரத்தில் நின்றேன் என்று சொன்னார். பக்கத்தில் போவதற்கு எனக்கு பயமாக இருந்தது, மரியாதைக்காக நான் தூரத்திலே நின்று சலாம் சொன்னேன் என்று சொன்னார். நான் அவரிடத்தில் ஒரு சின்ன விளக்கம் ஒன்று சொன்னேன். அந்த விளக்கத்தை நீங்களும் புரிஞ்சிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே நான் சொல்ல போகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன மொழியில எப்படி சொன்னார்கள் என்கிறத கொஞ்சம் கவனித்து பாருங்க. குந்து நகைத்துக்கும் அன் ஜியாரத்தில் குமூர், கபுறுகளை ஜியாரத்து பண்ணுதல் என்றுதான் சொன்னார்கள். கபுறுகளை ஜியாரத்து பண்றேன்னா கபுரை பார்க்கணும். 1 கிலோமீட்டர் தூரத்தில் நின்று, 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் நின்று கொண்டு ஜியாரத்து பண்றது நல்லதில்லை. உள்ள போகணும். அது தர்காவா இருந்தா உள்ளே போங்கள். மையவாடியாக இருந்தால், இதோ மையவாடி இருக்கிறது, இந்த மையவாடிக்கு உள்ளே போங்கள். போய் நின்று
السلام عليكم يا دار قوم مؤمنين وإنا إن شاء الله بكم لاحقون என்று சொல்லுங்க. அவ்வளவுதான். ஜியாரத்து பண்ணுவதா இருந்தா கபரை கண்ணால பார்க்கணும். கபர் ஒரு கட்டிடத்துக்குள் இருக்கிறது, இவர் வெளியே நின்று கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமின் முஃமினீன் என்று சொன்னால் அவர் கபரை காணாதவர், காணல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குந்து நஹைத்துக்கும் அன் ஜியாரத்தில் குபூர் என்று சொன்னார்களே தவிர அன்சியாரத்தில் மபுனா, அன்சியாரத்தில் பைத். ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ஆள் அடங்கி இருந்தா அந்த வீட்டை பார்த்து ஜலான் சொல்லலாமா? இல்ல. ஒரு கட்டிடத்துக்குள்ள ஒருவர் அடங்கி இருந்தா அந்த கட்டிடத்தை பார்த்து ஜலான் சொல்லலாமா? இல்ல. கபரை பார்த்து ஜலாம் சொல்ல வேண்டும். அவ்வாறு சொல்லும் போது நெஞ்சில ஆஹரத்துடைய பயம் ஏற்படும். நாங்களும் மௌத்தா போவோம், இந்த மனுஷனும் மௌத்தா போயிட்டாரு, இவர் எவ்வளவு நல்ல மனுஷனா இருந்தாரு, மௌத்து வந்துட்டு மௌத்தா போயிட்டாரு, ஆகையினால நாங்களும் மௌத்தாகிற ஆக்கள் என்ற ஒரு அச்சம், ஒரு பயம் அந்த ஜியாரத்து பண்ணக்கூடியவனுக்கு ஏற்படும். எப்போது ஏற்படும்? கபரை கண்ணால பாக்குற நேரத்தில். அதற்கு நாங்க இந்த சொல்ற இந்த கருத்துக்கு ஆதாரம் என்ன? ஜியாரத்தில் குபூர் என்கிறது ஆதாரம். கபூர்களை ஜியாரத்து பண்ண வேணும். எத்தனை பேர் சூரியனை ஜியாரத்து பண்றாங்க உங்களுக்கு தெரியுமோ என்னவோ தெரியாது. ஷாவுல் ஹமீத் பாத்ஷா, நாகூர் நாயகம் என்று சொல்வார்கள், காரணக்கடல் என்று அவர்கள் வர்ணிக்கப்படுகிறார்கள். அவங்களுடைய ஜியாரத்துக்கு செய்யுனா சதகத்து அப்பா போனார்கள். மாதிஹுர் ரசூல் ரசூலுல்லாஹை புகழ்வதை தன்னுடைய தொழிலாக ஆக்கிக் கொண்ட சதகத்துல்லா அப்பா ஷாவுல் ஹமீது நாயகத்துடைய ஜியாரத்துக்கு போனார்கள். ஜியாரத்து பண்ணுவோம் என்ற நல்ல நோக்கத்தோடு அங்க போனா ஆண்களும் பெண்களும் வழியில் சனம் நிரம்பி வழியில். ஆண்கள் வேறு பெண்கள் வேறு இல்லை, கலந்து போறாங்க. ஆண்களும் பெண்களும் கலந்து போறாங்க. அப்போ சதகத்துல்லா அப்பா அவங்க அந்த காலத்தில் சொல்றது ஷரியத்து புலி என்று. ஷரியத்து எலியங்கிறல்ல, ஷரியத்து புலி என்று சொல்றது. ஷரியத்துக்கு விரோதமான விஷயங்களை செய்யவே மாட்டாங்க, கண்டாலும் உடனே தடை செய்வார்கள். அப்படியான ஒரு பெரிய மகான் சதகத்துல்லா அப்பா அவங்க போய் பார்த்தா பெண்களும் ஆண்களும் கலந்து. பெண்களும் ஆண்களும் கலக்கலாமா? கலக்கக்கூடாது, மார்க்கத்தில் ஹராம். பெண்கள் தனியாக, ஆண்கள் தனியாகத்தான் ஜியாரத்து பண்ண வேண்டும். அங்க அப்படி இல்லை, பெண்களும் ஆண்களும் ஒன்றாக ஜியாரத்து பண்ணிருக்கிறதை கண்ட சதகத்துல்லா அப்பா ஷரியத்து புலி அல்லவா? ஷரியத்துக்கு மாத்தமான விஷயம் இது. ஆகவே நாம் தூரன் என்று ஜியாரத்து பண்ணுவோம் என்று நாகூர் நாயகத்தினுடைய தர்காவில் இருந்து ஏறத்தாழ ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கும் அந்த தூரத்துக்கு போனாங்க. போய் அங்கே நின்று கொண்டு சலாம் சொன்னாங்க. இப்போதும் சதகத்துல்லா அப்பா அவங்க நின்று ஷாவுல் ஹமீத் பாத்ஷா நாயகத்துக்கு சலாம் சொன்ன இடம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஜியாரத்துக்கு போறவங்க அந்த இடத்திற்கும் சென்று ஒரு பாத்தியா ஓதி வருவது வழக்கமாக இருக்கிறது, நாங்களும் செய்திருக்கிறோம். அன்று ஷாவுல் ஹமீத் பாத்ஷா நாயகத்துடைய அந்த ஊர்ல, நாகூர்ல, சதகத்துல்லா அப்பா ஒரு வீட்டில் தங்கி உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உறங்கிக் கொண்டிருக்கும் போது ஷாவுல் ஹமீத் பாத்ஷா நாயகம் கனவுல வாராங்க சதகத்துல்லா அப்பாவும். வந்தவுடனே சதகத்துல்லா அப்பா கேட்கிறார்கள், ஷாவுல் ஹமீத் பாத்ஷாவே, நீங்க பெரிய மகான், காரண கடல்,
விலாயத்தின் உச்சக்கட்டத்தை அடைந்த மகான் உங்களுடைய தர்பாரில் ஆண்களும் பெண்களும் கலந்து பெரிய அனாச்சாரம் நடக்கிறதே, ஏன் நீங்கள் இதை தடுக்காமல் இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். கேட்கலாம் தானே, அப்படி கேள்வி கேட்கிறது நியாயம்தான். ஷாவுல் ஹமீத் பாதிஷா சொன்னார்கள், சதகத்துவாவே, ஏவல் விளக்கல் என்பது ஹயாத்தோடு இருக்கிற உங்களுக்கு தவிர மரணித்த எனக்கு அல்ல. உங்களுக்கு முடியுமா இருந்தால் ஆண்களும் பெண்களும் கலக்காமல் தனித்தனியான ஏற்பாட்டை நீங்கள் செய்யுங்கள். அது எனக்கு கடமை இல்லை. நான் மௌத்தா போனால் தக்லீப் என்பது, ஏவல் விளக்கு என்பது, விளக்கல் என்பது உயிரோடு உள்ளவருக்குத்தான். உங்களால் முடிந்தா செய்யுங்கள் என்று சொன்னார்கள் சதகத்துல்லா அப்பாவுக்கு. நான் ஒரு ஆண்டவர்கள் சதகத்துல்லா அப்பா உங்களால செய்ய இயலுமா சொல்லி கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. காரணம், ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் வரக்கூடிய இடம், அஞ்சு பேர் பத்து பேர் வரக்கூடிய இடம் என்றா ஒரு சட்டத்தை போட்டு இப்படி எல்லாம் நடக்க கூடாது என்று சொன்னா ஒரு கட்டுப்பாட்டோட கேட்டுக்குவாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடக்கூடிய இடத்துல எந்த சட்டத்தை போட்டாலும் சட்டத்தை மீறி செயல்படக்கூடியவர்கள் தான் இருந்தார்கள். அதனால சதகத்துல்லா அப்பாவுக்கு ஒன்றுமே செய்ய முடியாம போயிச்சு. தூரத்தில் நிர்ஜியாரம் பண்ணியிருக்கிறார்கள். நீங்களும் தான் எங்கும் போனாலும் ஜியாரங்களுக்கு போனால் ஆண்களும் பெண்களும் கலந்திருந்தா உள்ளே போகாதீர்கள், வெளியே இருந்து ஜியாரத்து பண்ணுங்கள். கலக்கிற கலக்கிறேன் எப்படி எங்கிறத விளங்கிக்கொள்ளும். அரிசிக்கு இன்னொரு சாமான்க்கு ரெண்டும் கிட்ட கிட்ட இருக்கு, இது கலத்தல் அல்ல. இது அரிசி அதோட போட்டு கலந்தால்தான் கலத்தல் என்ற அர்த்தம் வரும். அப்படியானால் ஆண்களும் பெண்களும் ஒராளை ஒராள் நெரிசி உரசி கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு தான் கலத்தல். இப்ப இந்த ஹைராத் பள்ளிவாசல்ல இப்ப நாங்க பயான் பண்றோம். பள்ளி வாயிலுக்குள்ள நீங்க ஆண்கள் இருக்கிறீர்கள், வெளியிலே பெண்கள் இருக்கிறார்கள், இது கலத்தலா? ஆண்களும் பெண்களும் கலக்கிறார்களா? இல்ல. இதாகும். இதே மஜ்லிஸில் ஆண்களும் பெண்களும் இருந்தால் அது கலத்தல், அது கூடாது. அப்ப நீங்க கேட்கலாம், பள்ளியில பயான் நடக்கும் போதும் மௌலிதி நடக்கும் போதும் சபையில் ஆண்கள் தனியாக இருக்கிறார்கள், வேறாக இருக்கிறார்கள், பெண்கள் வெளியே வேறாக இருக்கிறார்கள், சரி. கலைந்து போகும் போது எல்லாரும் கலந்துதானே போறார்கள், அதற்கு வழி வைக்கிறீர்களே நீங்கள் என்று சிலர் கேட்கலாம். ஆம், கலந்துதான் போறாங்க. இதை எவ்வாறு தடுக்கலாம் என்று நீங்க சொல்லுங்க. இந்த பெண்கள்கிட்ட நாங்க சொல்லலாம, நீங்க ஆகாயத்தால போய் வீட்டுக்கு போங்க என்று சொல்லலாமா? அவங்க எதாலதான் போகணும், ரோட்டாலாம் போகணும். இது ஜியாரத்துக்கு மட்டுமல்ல சட்டம் இல்லை, கல்யாண வீட்டுக்கும் இதுதான் சட்டம். ஆனா பேசக்கூடியவங்க இந்த தாவா அமைப்பை சேர்ந்தவங்க கல்யாண வீட்டை பத்தி பேச மாட்டாங்க. ஜியாரத்தை பத்தி, மௌலிது ஓதுறத்தை பத்தி, பள்ளியில கந்தூரி உடுக்கிறத பத்தி தான் பெண்களும் ஆண்களும் கலக்கிறார்கள் என்று சொல்லுவாங்க. நாங்கள் கலக்கிறதுக்கு இடம் வைக்கல. காரணம், நாங்களும் சரியத்து படிச்சாக்கள் தான், ஒடியம்மார் மட்டும் சரியத்து படிக்கல. நாங்கள் சரியத்தை எப்படி படித்தவர்கள்? மதுஹபின் அடிப்படையிலே சரியத்தை படித்தவர்கள். மதுஹபும் வேணாம், கத்திரிக்காயும் வேணாம் என்று நாங்கள் சட்டம் படிக்கல. ஆகையினால ஜியாரத்துல் குபூர் நீங்க செய்யணும், அமல் நல்ல அமல். இன்றைக்கு மக்காவுல எத்தனை நபிமார்கள் அடங்கப்பட்டிருக்காங்க, சாய் செய்கிறார்களே, சஃபா மர்வாவுக்கு இடையில சாய் செய்கிறார்களே, அந்த இடத்திலேயே 100,000+ நபிமார்கள் அடங்கப்பட்டிருக்காங்க.
சும்மா இல்லை. அதுக்கு மேலால நாங்க போறோம். நபிமாறு அடங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு மேலால இவர்கள் ஓடுகிறார்கள். நம்ம கபருக்கு மேல மீச்சிட்டு ஓடலாமா? ஓடக்கூடாது என்றால் எங்கே ஓடுவது? சாய் என்பது சபா மர்வாவுக்கு இடையில் தான் செய்யணும். வேறு காபாவுக்கு வளைச்சி வாடுறது தவாப், அது சாய் அல்ல. வேறு இடம் சாய் செய்வதற்கு இல்லை. அதனால மக்கா உள்ள தொழுகிற ஒரு தொழுகைக்கு எத்தனை நன்மை கூட, எத்தனை நன்மை! 100,000 மக்காவில காபாவில நீங்க தொழுகிறீர்களே, மஸ்ஜிதுல் ஹராமில் அந்த பள்ளிவாயில் ஒரு தொழுகை தொழுதால் அதற்கு 100,000 நன்மை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனா பள்ளிவாயிலில் தொழுதால் 1,000 நன்மை. பைத்துல் முகத்தஸ் அல்லது மக்திஸ் பள்ளிவாயலில் தொழுதால் 500 நன்மை. ஏன் இந்த மக்காவில் தொழுகிற தொழுகைக்கு 100,000 நன்மை வந்துச்சு? அங்க நபிமார்கள் அடங்கப்பட்டிருக்கிறது தான் காரணம். இன்று எப்படி பிரச்சாரம் நடைபெறுகிறது என்றால், கபூர் உள்ள பள்ளிவாசல்ல தொழுகிறது ஹராம் என்ற பிரச்சாரம் நடைபெறுகிறது. மதீனா பள்ளிவாயிலையும் கபூர் தான் இருக்கு. அப்ப மதீனா பள்ளிவாசல்ல தொழுகிறது ஹராம். மதீனா பள்ளி வாயிலில் யாருடைய கபூர் இருக்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபூர். மதீனா பள்ளி வாயில் உள்ளேதான் இருக்கிறது, வெளியில் அல்ல. அப்ப அதுல தொழுகிறதும் ஹராமா போயிருமே. பத்ரியா ஜும்மா பள்ளி வாயிலுக்கு சிலர் தொழவாரதில்லை. கொழும்புல இருக்கிற லெவட்டக்கக பள்ளி வாயிலுக்கு சிலர் தொழ போறதில்லை. அதே மாதிரி ஜியாரங்கள் உள்ள பள்ளி வாயிலுக்கு சிலர் தொழப்போவதில்லை. அவங்க தவறாக விளங்கி கொண்டிருக்கிறாங்க. ஜியாரம் உள்ள பள்ளிகள்ல தொழுதா தொழுவ கூடாது, சிறுக்கா போயிடும். ஏன் தெரியுமா? தொழக்குள்ள அவன் கடையை கட்டி நின்று தானே தொழணும். கைய கட்டாம தொழுகிறது இல்லையே, கைய கட்டிட்டு நிக்கணும். அப்ப சில பள்ளி வாசல்கள்ல வலதில் நின்றாலும் ஜியாரம், இடதில் நின்றாலும் ஜியாரம், முன்னால் நின்றாலும் ஜியாரம், பின்னால் நின்றாலும் ஜியாரம். மதீனா பள்ளியில எப்படி? நீங்க போனீங்களா மதீனா பள்ளி வாசலுக்கு? ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஜியாரம் இருக்கே, அவங்க அடங்கப்பட்டிருக்கிற அந்த ரவுலா, அந்த ரவுலாவை முன்னோக்கித்தான் எத்தனை பேர் தொழணும். அதனால ஒரு ஜனாசாவுக்கு முன்னால, ஒரு கபருக்கு முன்னால கையை கட்டி கொண்டு நின்றால் அவன் கபரு வணங்கி. இவங்களை ரூஹ் போகும்போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு போகாது, கபரு வணங்கி கபரு வணங்கி கபரு வணங்கி என்றுதான் போகும். ஏன்? அது பாடமா போச்சு. அல்லது பிதாத்து 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 என்று ரூவும். ஏன்? கண்டனண்டதுக்கெல்லாம் விதாது. மார்க்கம் தீன் இஸ்லாம் கால் பந்தாகி விட்டது. மெச் மெச்சண்டா என்ன விளையாட்டு? கால் பந்தாகி விட்டது. கால் பந்தடிக்க, கால் பந்தடிக்கிறதுக்கு என்ன சொல்ற? ஃபுட்பால், ஃபுட்பால் ஆகிவிட்டது. தீன் மார்க்கம் புட்போல் ஆகிவிட்டது. இந்த நாய்கள் அடுத்த இந்த ஓநாயை பாருங்க, காட்டுக்குள்ள இந்த ஓநாயே ஒரு இறைச்சி துண்டை கண்டா போதும், 20 ஓநாய் வந்து ஒவ்வொரு பக்கத்தாலே எங்களுக்கும், அது எங்களுக்கும் இந்தியாலே எங்களுக்கும் கடைசியில ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு துண்டு கடைக்கும் கொண்டு போவோம். அதே மாதிரி சுன்னிகள் ஒரு பக்கம் தீனங்களுக்காக, பொடிய மாதிரி சேர்ந்து ஒரு பக்கம் தீனங்களுக்காக பிஞ்சு பறக்க பார்த்து தீன் கண்டனண்ட மாதிரி சிறுக்கண்டு சொல்லாது. ஒருவன் உம்மா பாப்பா இருக்காங்க, உம்மா பாப்பாக்கு மரியாதை செய்யத்தானே வேணும். அப்படித்தானே குர்ஆன் சொல்லுதோ, இஸ்லாம் சொல்லுதோ? அப்ப நாங்க உம்மா பாப்பா கூப்பிட்டாங்க,
கூப்பிட்ட உடனே பாரன் என்று நாம போய் கையை கட்டிட்டு நின்றா அது மரியாதை தான். உம்மா பாப்பாவை இவன் வணங்கினான் என்று சொல்லாது. கபருக்கு முன்னால கையட்டி நின்றா கபர் வணங்கி, உம்மா பாப்பாவுக்கு முன்னால கைகட்டி நின்றா உம்மா பாப்பா வணங்கி, தூணுக்கு முன்னால கையை கட்டி நின்றா தூண் வணங்கி, சுவருக்கு முன்னால கையை கட்டி நின்றா சுவர் வணங்கி, பாய்க்கு முன்னால கையை கட்டி நின்றா பாய் வணங்கி. என்ன இது பச்சை கோலம் அல்லவா இது? அந்த அருகே தம்பி சுவர், இப்ப நீங்க என்ன செய்யணும்? தொழணும், இத முன்னோக்கி தானே தொழணும். இதுக்கு முன்னால கையை கட்டி நின்று தானே தொழணும். சுவருக்கு நீங்க கையை கட்டுறீங்க இல்ல அல்லாஹ்வுக்கு தான் கையை கட்டி நிக்கிறீங்க? ஆனா சுவருக்கு முன்னால நிக்கிறீங்க, அதனால நீங்க சுவர் வணங்கியா? அப்ப கபருக்கு போனா கையை கட்டாம நிக்கப்படா. ஒருவர் ஹயாத்தோடு இருக்கும் போது நீங்கள் அவருடன் எவ்வாறு அதபு ஒழுக்கமாக நடந்தீர்களோ அவ்வாறுதான் அவர் மரணித்த பிறகும் அவரை ஜியாரத்து பண்ணும் போது நடக்க வேண்டும் என்பது சட்டம், சுன்னத்துல் ஜமாத்து கொள்கை. நம்ம ஊர்ல ஒரு ஆலி மிதிக்கிறாள்னு வச்சுக்குவோம், அவரை கண்டா நாங்க மரியாதை செய்யறாள், கண்ணியப்படுத்துற ஒரு மனுஷன் மௌத்தா போயிட்டாரு, அவர்கிட்ட கபரை ஜியாரத்து பண்றதுக்காக நாங்க போனா சாரணம் அடிச்சு காட்டிக்கிட்டு நிக்கலாமா? அவர் ஹயாத்தோடு இருக்கும் போது எப்படி நடந்து கொண்டீர்கள் அவ்வாறுதான் அவர் மௌத்தான புறம் நடக்க வேணும். காரணம் அவுலியாக்கள் வெளிப்பார்வைக்குத்தான் மௌத்தாகுவார்களே தவிர ஹக்கீக்கத்தில் அவர்கள் மௌத்தானவர்கள் அல்ல, ஹயாத்தானவர்கள் தான். ஹயாத்தான மனுஷனுக்கு முன்னால மரியாதையாத்தான நிக்கணும். அப்படி நில்லுங்க, ஜியாரத்து பண்ணுங்க. என்னடா இவங்க பொடியம்மாரெல்லாம் இப்படி சொல்றாங்க, ஜியாரத்து பண்ணாதங்க எங்காங்க கைகட்டி நிக்காதங்கன்னு சொல்றாங்க, இவர் இப்படி பேசுறாரு என்று நீங்க என்ன யோசிக்கிறீங்களா? ஒன்றும் யோசிக்க வேணாம். நான் தைரியமாத்தான் சொல்லுவேன். கியாம நாளையில போனா கேள்வி கணக்கா வகுத்தால கேட்பான், எல்லாரிடத்திலையும் கேள்வி கணக்கு இருக்குதான், என்னிடமும் இருக்கும் உங்களிடமும் இருக்கு. அவ்வா கேட்பான், டேய் நீ வந்து கபருக்கு முன்னால கைய கட்டி நின்றியடா, ஏண்டா நின்ற என்று கேட்பான். கேட்டா நீங்க சொல்லுங்க, நாங்க காத்தாங்குடி என்கிற ஊர்ல ஆண்டவன பிறந்து வளர்ந்தார்கள், அங்க ஒருத்தன் இருந்த அப்துல் ரஹ்மான் மௌலவி என்று, அவன் பேச்சுக்களை நாங்க நம்பினோம், அதனால அவன் சொன்னான் கபருக்கு முன்னால கை கட்டி நின்று சலாம் சொல்லலாம் சொன்னான், அதனால் தான் நாங்க செய்தோம் என்று என்ன காட்டி கொடுங்க? அங்க கியாம நாளையில மகிஷன் மைதானத்தில் எங்கே நான் ஒரு இடத்த நான் நிற்பேன். நான் செய்தது தவறாக இருந்தால் என்ன வந்து மலக்குகள் கொண்டு போய் தருவாங்க, கம்பி என்றது கொண்டு போய் தருவாங்க. ஆனா நாங்க கம்பி என்ன மாட்டோம், குர்ஆன்ல உள்ளதை சொல்லுகிறோம், ஹதீஸில் உள்ளதை சொல்லுகிறோம், கம்பி என்ன போக மாட்டோம். என்ன காட்டி கொடுங்க? இது பிறகு நான் சொல்லக்கூடிய விஷயங்களையும் உங்களுக்கு சந்தேகமா? நீங்க செய்ய பயப்படாம செய்ய, கியாம நாளையில என்ன காட்டி கொடுங்க? சரி, ஜியாரத்துக்கு போறோம் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, அதனால நாங்க என்ன செய்யணும்? ஜியாரத்து பண்ணணும். ஆறு பண்றா இப்ப? அந்த காலத்தில் நான் சின்ன பிள்ளையா இருக்கக்கூடிய காலத்தில் இரும்பு தைக்காவுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மையவாடி, அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மையவாடி, அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மையவாடி, இப்படி மெயின் ரோட் ஓரமாக பல மையவாடிகள் இருக்கின்றன. நான் சிறுவனாக இருந்த காலத்தில் பைசிக்கல்ல போற ஆக்கள் கூட இறங்கி பைசிக்கலை நிப்பாட்டிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் யாதார கௌமின் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன் என்று சொல்லிட்டு பர பைசிக்கல் ஏறிட்டு போவாங்க. அந்த காலத்தில் வாழ்ந்த நல்ல மனிதர்கள் சாலிஹீன்கள். இப்ப கபருக்கே மரியாதை இல்லை, கபருக்கு மரியாதை செய்யணும், பிய குண்டைய கபர்ல கொட்டலாமா?
அல்லாஹ் கபருக்கு மரியாதை செய்யுமாறு சொல்றான். எங்க சொல்றான்? குர்ஆன்ல சொல்றான். இது மண்டையில ஏறலையா? நீங்க யோசிச்சு பண்ணி பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திரு குர்ஆனிலே சொல்கிறான், ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب. அல்லாஹ்வை காட்டும் சின்னங்களை, ஷாயுல்லான்னா அல்லாஹ்வை காட்டுற சின்னங்கள், அல்லாஹ்வை காட்டும் சின்னங்களை தாழ்வையும் பண்ணுங்கள், கௌரவியுங்கள், கண்ணியம் செய்யுங்கள், சங்கைப்படுத்துங்கள். அவ்வாறு நீங்கள் செய்தால் உங்களுக்கு தக்வா உண்டு என்பது அர்த்தம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான். நாங்க கக்கூஸ பார்க்கிறோம், எங்க புத்தரிக்கிற கக்கூஸ் டொய்லெட்ட பார்க்கோம், பார்த்தா அல்லாஹ்வுடைய எண்ணம் வருமா டொய்லெட் எண்ணம் வருமா சொல்லுங்க? இதுல எந்த எண்ணம் வருண்டா? வீட்டடிக்கல டொய்லெட்டு, அந்த டொய்லெட்ட பார்க்கக்குள்ள அல்லாஹ்வுடைய எண்ணம் வருமா வேற கீழ்த்தாண்ட எண்ணம் வருமா? அல்லாஹ்வுடைய எண்ணம் வராது. அது டொய்லெட், அதை பார்க்கக்குள்ள அல்லாஹ்வுடைய எண்ணம் வருமா? பள்ளி வாசல பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய எண்ணம் நிச்சயமா வரும். ஒரு ஜியாரத்தை பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய எண்ணம் நிச்சயமா வரும். அல்லாஹ்வை நினைவூட்டக்கூடிய, அல்லாஹ்வை காட்டக்கூடிய அவனுடைய சின்னங்களை கண்ணியப்படுத்துங்கள். குர்ஆன் எப்படி கண்ணியப்படுத்துற? காலால உதச்சிட்டு போறது கண்ணியமா? ஜியாரத்துக்கு போகாதீங்கன்னு சொல்றது ஜியாரத்துக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியமா? அங்கு கை கட்டி நிற்காதீர்கள் என்று சொல்வது ஜியாரங்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியமா? இல்லை, கை கட்டி நிற்கணும், சலாம் சொல்லணும். எப்படி சொல்ற சலாம்? ஜியாரங்களுக்கு போனா எப்படி சலாம் சொல்லணும் நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா இது ஒரு வணக்கம், ரோட்ல நடந்துட்டு போகும் போது செய்யற வணக்கம். ஒது எடுக்கணும், அங்க தொழணும், அப்படி என்ன சட்டம் இல்ல. ஜியாரத்து பண்றதுக்கு ஒது தேவையில்லை. நீங்க ரோட்டால போகும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் யாதார கௌமின் மூமினீன் மைனா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகுன் என்று போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு சுண்ணத்து செய்த சவாபு கிடைச்சிரு. பைசிக்கல்ல இருந்து இறங்கி போக உங்களுக்கு வாய்ப்பு இல்லையா? நீங்க இறங்காதங்க, பைசிக்கல்ல போகும்போதே சொல்லி கொண்டு போங்க. இறங்கி சொல்வதற்கு வாய்ப்பு இருந்தா இறங்கி சொல்லுங்க, அது உண்மையிலேயே ஒரு பெரிய மரியாதை ஆகிவிடும். ஆகையினால அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய அல்லாஹ்வின் சின்னங்களை கண்டால் என்ன செய்யணும்? மரியாதை செய்யணும். நம்ம ஊர்ல ஒருத்தன் இதுக்கு ஆண்டு வச்சுக்குவோம், குடி குடிச்சு வெறுச்சு கிடங்கிறவன், இரவுக்கும் பகலிக்கும் குடிதான், விபச்சாரம், களவு, பொய் சொல்றது, குழப்பம் பண்றது, அட்டகாசம் பண்றது, அட்டுழியம் பண்ற ஒத்தன், இவனை நீங்க பார்த்தா அல்லாஹ்வுடைய எண்ணம் வருமா வராதா? வராது. இவன் என்னடா ஒத்தனை வயசு? எனக்கு 13 வயசு பொடியனே சொல்றான். அல்லாஹ்வுடைய எண்ணம் வராது இப்படியான ஒத்தனை பார்த்தா. ஒரு ஆலிமு வாராரு, 5 நேரம் தொழுகிற மனுஷன், தாடி வச்சிருக்காரு, தொப்பி போட்டிருக்காரு, சால்வை போட்டிருக்காரு, தலப்பா கட்டிருக்கிறாரு, நல்ல மனுஷன், எந்த ஒரு பாவமும் அவன் அவர் வெளிப்படையாக செய்யறத காணல. இவரை பார்த்தால் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருமா வராதா? வரும். அவருக்கு மரியாதை செய்யணும். ஏன் அல்லாஹ்வை நினைவூட்டக்கூடிய சின்னம் உலமாக்கள். ஆலிமை பார்த்தா அல்லாஹ்வுடைய எண்ணம் தான் வரும். காடையினம் பார்த்தா அல்லாஹ்வுடைய எண்ணம் வராது, சைத்தாண்ட எண்ணம் தான் வரும். ஆகவே அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய வஸ்துக்களை ஜியாரமன் இல்ல, அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதை கண்ணியப்படுத்துங்கள். வல் அன்ஆம ஜஅல்நாஹா லக்கும் மின் ஷஆயிரில்லாஹ். எங்க சொல்றான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான். ஆயத் சரிதானா? والأنعام جعلناها لكم من شعائر الله. ஆயத்து புலையண்ட குர்ஆன் எடுத்து பார்த்திருந்தீங்க, ஆயத்து தான். அன்ஆம், அன்ஆம் என்ற சொல்லுக்கு ஒரு அர்த்தம் இல்லை, மூணு சேர்த்த போல ஒரு அர்த்தம் தான் வரும். ஆடு, மாடு, ஒட்டகம், நீ மூணையும் சேர்த்து தான்
அண்ணா என்று சொல்லுக்கு பொருள் சொல்லணும். இந்த ஆடு மாடு ஒட்டகம் இந்த மூன்றையும் ஜால்நாகும் உங்களுக்கு நாங்கள் ஆக்கி தந்திருக்கிறோம். இன்ஷாயில்லா அல்லாவை காட்டும் சின்னங்களாக ஆக்கி தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆடு மாடு ஒட்டகம் இதுகள் அல்லாவை காட்டக்கூடியவை. அது என்னது ஆடு மாடு ஒட்டகம் எல்லாம் அல்லாவை காட்டுறேன்டா என்ன தெரியுமா? நீங்க மினாவில ஹஜ்ஜிய போறாக்கள் போய் அறுக்காங்களே, குர்பான் கொடுக்காங்களே, ஆட்டை கொடுப்பாங்க, மாட்டை கொடுப்பாங்க, ஒட்டகத்தை கொடுப்பாங்க. அப்ப ஒரு ஆள் யமன்ல இருந்து போறாரு மக்காவுக்கு ஹஜ்ஜிக்கு, ஒரு ஆள் மிஸ்ர்ல இருந்து ஓப்பறாரு, ஒரு ஆள் பகதாதுல இருந்து ஓப்பறாரு. அது தரமார்க்கமாக போகக்கூடிய இடங்கள். சிலோன்ல இருந்து ஓரேன்னா தரமார்க்கமாக போக முடியாது. அதே ஆகையினால சிலோன் கதையை விடுவோம். இந்த நாடுகளில் இருந்து மக்காவுக்கு ஹஜ்ஜிக்கு போற ஒரு ஆள் ஆட்டை கொண்டு போறாரு. அங்க போய் ஆடு வாங்கியலா சரியான விலை அறிக்கும். நம்முட ஊட்டரிக்கிற ஆட்டை நாம கொண்டு போய் அங்க அறுப்பம் என்று கொண்டு போறாரு. அல்ல தண்ட ஊட்டரிக்கிற மாட்டை கொண்டு விட்டு போறாரு, அல்லது தன்னிடத்தில் உள்ள ஒட்டகத்தை கொண்டு விட்டு போறாரு. போனா அந்த காலத்தில் எப்படி கொண்டு போறது தெரியுமா? ஆட்டுக்கு ஒரு அடையாளத்தை போடுவாங்க, மாட்டுக்கு ஒரு அடையாளம் போடுவாங்க, ஒட்டகத்துக்கு ஒரு அடையாளம் போடுவாங்க. ஏன் எத்தனை ஆடுகள் போகும், எத்தனை மாடுகள் போகும், எத்தனை ஒட்டகங்கள் போகும், எல்லாத்தையும் ஒன்று போல பார்க்க கூடாது. ஏன் இந்த காபாவில் மக்காவில் அறுப்பதற்கு என்று கொண்டு போகிறார்களே, அதற்கு தனி விசேஷம், தனி சலுகை இருக்கிறது, தனி கௌரவம் கொடுக்க வேண்டும். அதை பட்டணி போடக்கூடாது, தாகத்தில் அதை போடக்கூடாது, அதற்கு அடிக்க கூடாது. ஏன் அல்லாஹ்வுக்காக குர்பான் கொடுப்பதற்காக இங்கிருந்து கொண்டு விட்டு போற ஆடு மாடு ஒட்டகம் அடையாளத்தை போட்டா தான் நமக்கு தெரியும். அடையாளத்தை போடாவிட்டா ஏனைய ஆடுகளுடன் அது ஒரு ஆடா நிற்கும், அடிய வாங்கும், பசியில கிடக்கும், தாகத்தில கிடக்கும். அதே மாதிரி ஒட்டகம், அதே மாதிரி மாடு. அப்ப ஏதாவது ஒரு அடையாளத்தை போட்டு விட்டா, ஓ இது மக்காவில் குர்பான் கொடுப்பதற்காக ஒதுக்கப்பட்டது என்பது கொண்டு போறவர்களுக்கும் தெரியும், மற்றவர்களுக்கும் விளங்கும். உடனே மரியாதை ஒன்று செய்வாங்க, அந்த மாட்டுக்கு அடிக்க மாட்டாங்க, பசியில போட மாட்டாங்க, தாகத்தில போட மாட்டாங்க. என்ன இது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இது இவை அல்லாஹ்வை காட்டக்கூடிய சின்னங்கள். குர்பான் கொடுக்கிறதுக்கு இல்ல, இவக அறுத்து திங்கிறதுக்கு ஆட்டை கொண்டு விட்டு போனா அது அல்லாஹ்வை காட்டக்கூடிய சின்னமாகுமா? ஆகாதே. மாட்டை கொண்டு விட்டு போனா அறுத்து திங்கிறதுக்கு அது அல்லாஹ்வை காட்டக்கூடிய சின்னமாகாது. ஒட்டகத்தை கொண்டு போனாலும் ஆகாது. குர்பான் கொடுப்பதற்கென்று கொண்டு போகக்கூடிய ஆடு மாடு ஒட்டகங்களை கண்ணியமாக பார்க்க வேண்டும். அவை அல்லாஹ்வை நினைவூட்டுகின்றன என்று குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. நாங்கள் நாயகம் என்று ஒரு ஆட்டை நேர்ந்துட்டோம், புதும நாயகத்துக்கு ஒரு கோழி சாவலை நேர்ந்துட்டோம். ஏன் ஊட்டடிக்கு 10 சாவல், அதோட ஒரு சாவல அது எங்களுக்கு. ஊட்டடிக்கு 10 ஆடு, அதுல இந்த ஆடு உண்டா கிடக்கு. நாங்க என்ன செய்வோம்? எல்லாத்துக்கும் உணவு கொடுக்கிற நேரத்தில் அதுக்கும் உணவு கொடுப்போம், எல்லாத்துக்கும் தண்ணி கொடுக்கிற நேரத்தில் அதுக்கும் தண்ணி கொடுப்போம், எல்லாத்துக்கும் அடிக்கிற நேரத்தில் அதுக்கும் அடிப்போம். ஆகையினால குதுப நாயகத்துக்கு நேர்ந்தாலும் சரி, ரசூலுல்லாஹ்வுக்கு நேர்ந்தாலும் சரி, ஷாவுல் நமீத் நாயகத்துக்கு நேர்ந்தாலும் சரி, உடனே அந்த கோழியா இருந்தாலும் சரி, ஆடா இருந்தாலும் சரி, மாடா இருந்தாலும் சரி, அதுல களத்துல ஏதாவது ஒரு அடையாளத்தை போட்டு விட்டுருங்க. அதை பள்ளி வாசலில் கொடுக்குற வரைக்கும், அல்லது அறுத்து கத்தம் பாத்தியாம அவளுக்கு ஓதுற வரைக்கும் போட்டு விடுங்க. அப்ப உங்களுக்கு தெரியும் இது குதுப நாயகத்துக்கு நேர்ந்த கோழி அல்லது ஆடு அல்லது மாடு. நீங்க தாகத்தில் போட மாட்டீங்க, அதை
அடிக்க மாட்டீங்க, பசியில போட மாட்டீங்க. அது அல்லாஹ்வை காட்டக்கூடிய சின்னம் என்று யாரு சொல்றா? இப்னு தைமியாவா சொல்றாரு, இப்னு அப்துல் வஹாபா சொல்றாரு, அல்லாஹு தஆலா சொல்றான். இதுகளை கௌரவமா பாதுகாத்துங்க. அப்ப அல்லாஹ்வுடைய சின்னங்களாக, அல்லாஹ்வை காட்டக்கூடியவைகளாக எவை இருக்கின்றனவோ அதைக்கு மரியாதை செய்யுங்க. உலமாக்களுக்கும் தான். அன்றைக்கு ஒரு ஆலிம் வந்து என்கிட்ட சொல்றாரு, காலம் கெட்டு போச்சு மௌலவி. என்ன கெட்டு போச்சு காலம் பாருங்க, கல்யாணத்துக்கு போகலாம் வரி. என்ன விஷயம்? கல்யாணத்துக்கு போனா முத்தேறிய ஆண்கள் மாப்பிள்ளைக்கு, அது எங்களை எந்த ஜும்பா ரெண்டு பழுதா போச்சு. அப்ப நீங்க ஏன் போறீங்கன்னு கேட்டேன். இல்லையே சொல்லிட்டாங்களே, அதுக்காக வேண்டி போறேன். சொல்லிட்டாக என்றதுக்காக வேண்டி அங்க இப்படி நடக்குமன்ற நீங்க போகப்படா. நீங்க துட்டுக்காக வேண்டி போறீங்க, என்ன உங்களுக்கு வரதாமா? நான் அந்த ஆலிம் கிட்ட சொன்னேன், இப்ப இது மரியாதையா? ஒரு ஆலிமுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையா? அந்த காலத்தில் ஆலிங்கள் எப்படி மறிக்கப்பட்டார்கள், கௌரவிக்கப்பட்டார்கள், இன்று எவ்வாறு தூஷிக்கப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் சிந்தனை பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். சரி, போயிட்டேன், இப்ப கபருக்கு வருவோம். கபருக்கு முன்னால போய் கை கட்டி நில்லுங்கள். ஆறா சொன்னேன், அல்லாஹ் கேட்டா இவன் தான் சொன்னான் என்று என்னை காட்டுங்கள். நான் ஆதாரம் இல்லாம சொல்லலையே, குர்ஆன் ஹதீஸ் வச்சுதான் பேசுறேன். ஒவ்வொன்றாக ஆதாரம் காட்டிக்கிறது உங்களுக்கு ஏழு ஒன்பது மணிக்கு முடிக்கணும். ஏலா ஒரு பத்து நாளைக்கு ஒரு ஹதீஸ் மஜ்லிஸ் ஒழுங்கு பண்ணுங்க. நான் பேசுறேன் வந்து பத்து நாளைக்கும் எல்லா விளக்கமும் சொல்றேன், குர்ஆன் ஆயத்துக்களை காட்டுறேன், ஹதீஸுகளை காட்டுறேன். நீங்க விளங்கி கொள்ளலாம் சகோதரர்களே. போயாச்சு, கையை கட்டி நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் யா அல்லாஹ் அப்படியா சொல்றான் இல்லையே? அஸ்ஸலாமு அலைக்கும் யா வலியல்லாஹ்னு சொல்றான், அல்லது அஸ்ஸலாமு அலைக்கும் யா அப்துல் ஜவாத்னு சொல்றான், அல்லது அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ்னு சொல்றான், அஸ்ஸலாமு அலைக்கும் யா குதுபு மஹிதீன்னு சொல்றான். யாரு சரி, எங்கேயாவது ஜியாரத்து பண்ற ஆக்கள் ஜியாரத்துக்கு போய் அஸ்ஸலாமு அலைக்கும் யா அல்லாஹ்னு சொல்றியா? கபர் தரிக்கிற ஆள் யாராவது அல்லாஹ்னு சொல்லுவானா? சொல்றேன். அல்லாஹ்வுடைய படைப்புகள்ல ஒரு ஆள் குதுப் நாயகம், அல்லாஹ்வுடைய படைப்புகள்ல ஒரு விசேஷமான படைப்பு ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய படைப்புகள்ல ஒரு விசேஷமான படைப்பு ஷாவுல்லம் இத்பாத்ஷா. அவங்கிட பேரை சொல்லித்தான் சலாம் சொல்றோம். எப்படி சிறுக்காகும்? சரி, ஜியாரத் பண்ணுவது சிறுக்கு என்று இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்தில் தடை பண்ணிவிட்டு பிறகு சலுகை வழங்கி இருக்க முடியாது. சலுகை வழங்கினார்கள். அதே போல அவர்களும் ஜியாரத்தை செய்து காட்டினார்கள். சஹாபாக்களும் ஜியாரத்தை செய்து காட்டினார்கள். சஹாபா பெண்மணிகளும் ஜியாரத்தை செய்து காட்டினார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஜியாரத்துக்கு போவார்கள், அடிக்கடி சலாம் சொல்வார்கள். ஹதீஸ்கள் நிறைய வருகின்றன. நாங்க எப்படி சலாம் சொல்லணும்? நாம் ஒரு தம்பி கிட்ட கேப்போமே, தம்பி கபர்கள் அடிக்க போனா நாங்க எப்படி சலாம் சொல்லணும் சொல்லுங்க பாப்போம். தம்பி மேல சொல்லுங்க, தெரியா அப்படி? அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமின் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிகும் லாஹிகூன். இது மௌலிமாருக்கு தெரியும், ஓதுற பிள்ளைகளுக்கும் லேசி. உங்களை போல வயசு வந்த ஆக்கள் இதை இதுக்கு போற எங்க பாடம் வாங்கி தீக்கிற? தொழில் செய்யறதுக்கு தான் நேரம், கூட்டம் வந்து கிடக்கிறதுக்கு தான் நேரம், வர பாடமாக்கையெல்லாம் உங்களுக்கு நேரம் இருக்காது. ஆகையினால நீங்க ஒண்ணு செய்யலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் அன்று போங்க. என்ன செய்யறதம்பி? அஸ்ஸலாமு அலைக்கும் என்று மட்டுமாவது சொல்லி கொண்டு போங்க. அதையும் சொல்லாம போவாதங்க. ஏன் மௌத்தா நாக்களுக்கு எப்படி கேட்கும் நாங்க அஸ்ஸலாமு அலைக்கும்? நீங்க என்னைக்காதங்க
ரசூலுல்லாஹ்வோட மிஞ்சின அறிவாளி உலகத்தில் யார் இருக்கிறா? ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாதது என்ன இருக்கு? அறிந்து அல்மல் அவ்வலீன வல் ஆஹரீன், முன்னோர்கள் பின்னோர்கள் அனைவரின் அறிவையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு கற்றுத்தந்தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆகையினால நீங்க போய் ஜியாரங்களுக்கு போய் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று மட்டும் சொல்லலுமா? சொல்லி போட்டு போங்க. ஆனா கைய கட்டி சொல்லவும் மரியாதை வேணும், தாழ்வும் வேணும், இபாதத்து கூடாது, வணக்கம் வேறு, கண்ணியம்ங்கிறது வேறு. ரெண்டுக்கு இடையில வித்தியாசம் தெரியாம நான் மதீனா யூனிவர்சிட்டிக்கு போனேன் ஓதுறதுக்கு. ஒரு காலத்தில் போய் ஒரு வருஷம் தான் இந்த ஓட்டு வந்துட்டேன் பிடிக்காம. அங்க வகுப்பாசிரியர் வந்தா நம்ம நாட்டில் வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாரும் எழுந்து நிற்பது வழக்கம். சிங்கள பாடசாலைகளோ, தமிழ் பாடசாலைகளோ, முஸ்லிம் பாடசாலைகளோ, ஆசிரியர் டீச்சர் என்ற வகையில் வகுப்பறைக்கு வந்தா நாங்கள் எழும்பி நிற்கிறது வழக்கம். கொடியம்மாரின் சட்டம் என்ன தெரியுமா? ஒருவருக்கு மரியாதை செய்யும் அடிப்படையில் எழுந்து நிற்பது வணக்கம், அவரை வணங்கினமாயிரி போயிடும். ஆகையினால ஸ்கூல்ல ஆசிரியர்கள் போனா மாணவர்கள் எழும்ப கூடாது என்று சொல்றாங்க. உமா பாப்பா வந்தா என்ன செய்யணும்? எழுந்தி மரியாதை செய்யணும். எழுந்து நிற்பதே ஒரு மரியாதை, ஒரு தாழ்வின். உமா பாப்பா ஓதி கொடுத்த உஸ்தாது, படித்து கொடுத்த ஆசிரியர், கற்றுக் கொடுத்த ஆசான், இப்படியானவர்களை கண்டா மரியாதை செய்யணும். அது வணக்கம் இல்லை. நீங்க தவறா புரிஞ்சிக்காதங்க, அதெல்லாம் இபாதத் அல்ல. அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இபாதத் செய்யணும், வேறு எவருக்குமே இபாதத் செய்ய முடியாது. எவருக்கும் மரியாதை செய்யலாம், கண்ணியம் செய்யலாம், கௌரவிக்கலாம், அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி, நீங்க போய் அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமின் முஃமினீன் பைன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன் அப்படி சொல்லுங்க. முஃமினான கூட்டத்தை உடையவர்களே, உங்களுக்கு எங்களுடைய சலாம் உண்டாவதாக. வைன்னா நிச்சயமாக நாங்கள், இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால், பிக்கும் லாஹிகூன் உங்களுடன் சேருவோம். நாங்களும் மௌத்தாகிறார்கள் தான், மௌத்தானா உங்களுடன் வந்து சேருவோம் என்று சொல்றாரு இவர். அப்படித்தான் சொல்லணும். மௌத்தாகிறது நிச்சயமான விஷயம், அதுக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்ல தேவையில்லை. நிச்சயமில்லாத விஷயத்துக்கு தான் இன்ஷா அல்லாஹ் சொல்லணும். அல்லாஹ் நாடினால் என்று சொல்ற நிச்சயமில்லாத விஷயம், மௌத்துங்கிறது அத்தனை பேருக்கு நிச்சயமான விஷயம், அதுக்கு என்னத்துக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்லணும்? அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமின் முஃமினீன் முடிஞ்சே. உங்களோட இவிடத்தை வந்து அடங்கப்படுறதுக்கு நீங்க என்ன செய்யுங்க? ஒரு கருணை காட்டுங்க. நான் அடங்கப்படுறதை விரும்புறேன் கருத்தை தான் தருமே தவிர, மௌத்தாரை அல்லாஹ் நாடினா தான் நான் மௌத்தாகுவேன் என்கிற கருத்து இல்லை. அத்தனை பேரும் மௌத்த அனுபவிச்சுதான் ஆகணும். சரி, போயிட்டீங்களா? சலாம் சொல்லியாச்சா? போன உடனே நீங்க என்ன செய்யுங்க? ஒரு பெரியாரிடத்துல போனா முதல்ல சலாம் சொல்லி போட்டு அந்த பெரியாருடைய கையை முத்தப்படணும். அது நல்ல வழக்கம், சுண்ணத்தான முறை, நல்ல வழக்கம். அது செய்யணும். நீங்க நீங்க உங்களுக்கு தெரியும், டிவியில பார்த்துருப்பீங்க, சவுதி அரேபியாவில் மற்ற இஸ்லாமிய நாடுகளில் அந்த நாட்டின் மன்னர், அந்த நாட்டின் ஜனாதிபதி வந்து நின்றா வரிசையாக போய் அவர்கள் நெத்திய முத்தமிடுகிறார்கள். பார்த்திருக்கிறீங்களா இல்லையா? டிவியில பார்த்திருப்பீங்க. சவுதி அரேபியா அந்த அரபு நாட்டிலே பஹாபிசம் உருவெடுத்த அந்த நாட்டிலே கூட மன்னர் நிற்பார்,
வரிசையாக வருவார்கள். பெரும்பெருமாக்கள் எல்லாம் வருவாங்க, முத்தவாமார் வருவாங்க, உலமாக்கள் வருவாங்க, உஸ்தாதுமார் வருவாங்க, அமைச்சர்கள் வருவாங்க, எல்லாரும் அவர்கள் நெத்திய முத்தமிடுவாங்க, இந்த தோல் புயத்தை முத்தமிடுவாங்க, எந்த தடையும் கிடையாது. கைய முத்தமிட்டால் மட்டும்தான் சிறுக்கு உண்டாகும், நெத்திய முத்தமிட்டா சிறுக்கு இல்ல. அப்படி இருக்கிறதா? ஒருவனுடைய உடல்ல எந்த இடத்தை முத்தமிட்டாலும் சிறுக்கண்டு சொல்லுங்க, அதை தடை பண்ணுங்க. ஆனால் இன்றைக்கு இஸ்லாமிய நாடுகளில் எல்லாம் நடக்கிறது, வஹாபிச நாட்டிலேயே இப்படியான விஷயங்கள். மன்னர்களுடைய கையை, நெற்றியை முத்தமிடக்கூடிய தோளை, தோற்பியத்தை முத்தமிடக்கூடிய நிலைமை இருக்கிறது. நீங்க முத்தமிடுங்க, கபர போய் செல்கில்ல முத்தமிட்டாஜா அல் பாத்தியா ரெண்டு போட்டு அல்ஹம்து சூரத்து ஒரு தரம் ஓதுங்க. குல்ஹுவல்லாஹ் எல்லாருக்கும் ஓது தெரியும் தானே, ஒரு தரம் ஓதுங்க. குல்லாவது பரப்பின் நாஸ் ஒரு தரம் ஓதுங்க. குல்லாவது பரப்பில் ஃபலக்து ஒரு தரம் ஓதுங்க. இல்லையா ஒரு பத்து தரம் செலவாத்து சொல்லுங்க, அல்ல உங்களுக்கு தெரிஞ்ச சூரத்தும் ஓதுங்க. ஓதி போட்டு அரபால துவா ஓதுறதுக்கு இந்த பொதுமக்களுக்கு தெரியாது தானே. அல்லாஹும் மவுசில் சவாபமாக்கறதுனாண்டு நாங்க ஓதுறோம். அது மௌலை மாறு இந்த வேலையை பார்த்துக்குவாங்க. நீங்க அப்படி செய்யாம யாவா நான் இப்போது ஓதிய இந்த ஆயாத்துக்களுடைய நன்மையை, இப்போது சொன்ன சலவாத்துடைய நன்மையை இந்த கபரில் இருக்கின்ற இன்னாருக்கு நீ சேர்த்து வைப்பாயாக என்று சொல்லி போட்டோம். வரக்குள்ளே ஒரு தரம் முட்டை முட்டுக்குங்க. போகும்போது வேணுமென்னா அத்திரம் எடுத்துக்கிட்டு போங்க. மனம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனத்தை விரும்பி இருக்கிறாங்க. அவுலியாக்களும் மனத்தை விரும்பி தான் இருக்கிறாங்க. ஏன் ரசூலுல்லாஹ் விரும்பினார்கள் என்பதற்காக அவுலியாக்கள் விரும்பி இருக்கிறாங்க. ஹுப்பிப இலைய மின் துன்யாக்கும் ஸலாஹுன் அன்னிஸாஉ வத்தீபு வகுர்ரத்து ஐனி ஃபிஸ்ஸலா. முதலாவது பொம்பளை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய உலகத்தில் உள்ளவற்றில் எனக்கு மூணு விஷயம் விருப்பம், நான் விரும்புகிறேன் என்று சொல்லல ரசூலுல்லாஹ். பைனி வஹிப்பு என்று ரசூலுல்லாஹ் சொல்லல. மின் துன்யாய என்னுடைய துன்யா என்றும் சொல்லல. ஹுப்பிப எனக்கு விருப்பமாக்கப்பட்டு உள்ளது என்று சொன்னாங்க. பாத்தீங்களா பேச்சினுடைய தத்துவத்தை? எனக்கு விருப்பமாக்கப்பட்டு உள்ளது. ஆரோக்கியம் விருப்பமாக்கி போட்டான் எனக்கு. யாரு? அல்லாஹ் எனக்கு இதை விருப்பமாக்கி போட்டான் என்ற சொல்வா சொல்றாங்க. ஹுப்பிப ஹுப்பிப என்கிறது அந்த சொல்ல மொழி இலக்கணம் தெரிஞ்சவங்களுக்கு, இலக்கணம் படித்தவர்களுக்கு தெரியும். எனக்கு விருப்பமாக்கப்பட்டிருக்கி பொம்பளை. அது ரசூலுல்லாஹ் மட்டும்தானே பொம்பளை விருப்பமாக்கப்பட்ட? உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் பொம்பளை விருப்பம் தான். விரும்பாதவங்க ஒரு சில ஆக்கள் தான் இருப்பாங்க. இப்ப ஷாவுல் அமீனாயம் பொம்பளையை விரும்பல, கல்யாணம் முடிக்கல அவங்க. அதே மாதிரி அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபி, அரியமான ஹதீஸ்களை ரிவாயத்து செய்த சஹாபி, கல்யாணம் முடிக்கல. அதே போல எத்தனை இமாம்கள் கல்யாணம் முடிக்கல. ஏன் நீங்க கல்யாணம் முடிக்கல என்று அவங்கள்ட்ட கேட்டதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, நேரம் இல்லை எனக்கு கல்யாணம் முடிக்க. இந்த காலத்தில் ஒருத்தன் சொல்லுவானா நேரம் இல்லைன்னு? எல்லா நேரத்தையும் அதுக்கண்டு ஒதுக்குவான் கல்யாணம் முடிக்கிறதுக்கு. நேரம் இல்லைன்னு சொல்ல மாட்டான். காரணம், அவங்க மார்க்க பணிகளில் ஈடுபட்ட காரணத்தினால கல்யாணம் முடிக்கிறதுக்கு நேரம் இல்லாம போயிடுச்சு. டைம் ஆகுது, நான் முடிக்கணும். இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். என்ன? நீங்க அந்த கபரை முத்தமிடுறது, எந்த கபருக்கு போனாலும் அந்த கபரை முத்தமிடுறது ஆகுமா ஆகாதா? ஆகும். நாங்க சொல்றோம் ஆகும். ஹதீஸ் இருக்கிறது, ஆதாரம் இருக்கிறது. அதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் மதீனா முனவ்வராவின் அமீராக
ஒரு பெரிய அதிகாரியாக மர்வான் என்பவர் இருந்தார். மர்வான் என்ற ஒரு ஆள், அவருக்கு கொஞ்சம் வல்லமைகள் இருந்துச்சு, அதிகாரங்கள் இருந்துச்சு, செல்வாக்குகள் இருந்துச்சு. அதனால மதீனாவின் அதிகாரியாக மர்வான் என்கிறவர் இருந்தார். அப்போது ஒரு ஆள் ரசூலுல்லாஹ்வுடைய கபர்ல உழுந்துகிட்டு கிடக்காரு. அப்படியே முகத்தை போட்டு உழுந்து முகத்தை அந்த கபருக்குள்ள புதைச்சிக்கிட்டு கிடக்காரு. மர்வான் பாராரு, வந்து இந்த புடரி முடிய பிடிக்காரு. இப்படி அவருடைய புடரி முடிய பிடிக்காரு, பிடிச்சு பிடியே தூக்குறாரு. தூக்கி கேட்கிறாரு, மாரா தஸ்னாவ், நீ என்னடா செய்யறாய் என்று கேட்கிறார். நீ என்ன செய்யறாய், என்ன வேலை பார்க்கா நீ என்று கேட்கிறாரு. அப்போ திரும்பினாரு, இந்த கபர்ல முகத்தை வச்சுட்டு இருந்தாள். திரும்பினாரு மர்வான், மதீனாவின் அதிகாரி. அப்பதான் அவருக்கு முழங்கிச்சு, மதீனாவின் அதிகாரிக்கு, இவர் ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபி அபு அய்யூபுல் அன்சாரி என்கிற. அப்பதான் முழங்கிச்சு. இந்த முடிய பிடிச்சி தூக்கக்குள்ள அந்த மர்வானுக்கு தெரியா இவர் ஆரண்டது. தூக்கி இவர் நிமிர்ந்து பார்த்த உடனே அங்க பார்த்தா அபு அய்யூபுல் அன்சாரி ரசூலுல்லாஹ்வோட இருந்த சஹாபி, அவர் தான் அந்த வேலையை செய்கிறாரு. கபுற கொஞ்சிட்டு கிடந்தாரு, முத்தம் விட்டுக்கிட்டு கிடந்தாரு. மாதா தஸ்னாவ், நீ என்ன செய்யறாய், உனக்கு தெரியுமா என்ன செய்யறாய் என்று கேட்டாரு. அதற்கு அவங்க பகிர் சொன்னாங்க, அந்த சஹாபி நாம சொல்லுவோமா, அந்த ஊருக்கு அதிகாரியா இருக்கிற ஆள் வந்து பிடிய பிடிச்சு கேட்காரு, இல்லை நாயகமே நாங்க ஒண்ணும் செய்யல, நாங்க அவர்தெல்லாம் செய்தித்தன்னு ஏதோ ஒண்ணு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு ஆள் மாறிடுவான். அபு அய்யூபுல் அன்சாரி ரசூலுல்லாஹ்வுடைய பாசறையிலே வளர்ந்தவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா, லம் ஆத்தில் ஹஜர, ஏய் லம் ஆத்தில் ஹஜர, நான் கல்லு கிட்ட வரல, சும்மா கிடக்குற கல்லு கல்லு கிட்ட நான் வரல. ஜெயது ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் அடுத்து வந்திருக்கேன் நான். எப்படி பேச்சு அவங்கள பேச்சு, நீ என்ன புரடிய பிடிச்சி என்னடா செய்யறா என்ற கேக்காய், நான் கல்லு கிட்ட வரல, ரசூலுல்லாஹ்வுக்கு வந்திருக்கிறேன் என்று அபு அய்யூபுல் அன்சாரி சொன்ன உடனே மர்வானுடைய கல்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சு. இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மத் என்கிறத்தில் வருது, 5வது பாகம் 423வது பக்கத்தில் வருகிறது. இந்த கிதாப் எடுத்து பார்த்தா தெரியும் சகோதரர்களே. ரசூலுல்லாஹ்வுடைய பாசறையில வளர்ந்தால்தான் அபு அய்யூபுல் அன்சாரி சஹாபி. எல்லா சட்டமும் அந்த மனுஷனுக்கு தெரியும். ஏன், ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் இருந்த மனுஷனுக்கு சட்டம் தெரியாம இருக்குமா? ஒரு ஆலிமுடைய சபையில் நாங்க இருந்தா அந்த ஆலிம் சொல்லக்கூடிய சட்டங்களை எல்லாம் கேட்டு நாங்க எத்தனை சட்டங்களை தெரிஞ்சு கொள்றோம் தானே. நீ எப்படி சட்டங்களை தெரிஞ்சு கொண்டீங்க, ஆலிங்கள் சொல்லித்தானே தெரிஞ்சு கொண்டீங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் எல்லா சட்டங்களையும் சொல்லி காட்டி சஹாபாக்கள் எல்லாம் தெரிஞ்சாக்க. அப்ப கபரை முத்தமிடக் கூடாது என்பது அபு அய்யூபுல் அன்சாரி அவளுக்கு தெரியலையா, முத்தமிடக் கூடும் என்பது அறிஞ்சிருந்தார்கள். அதனாலே அவர்கள் முத்தமிட்டார்கள். ஆகையினால நீங்களும் கபர்களும் முத்தமிடுங்க. அப்துல்லாஹி இப்னு உமர், அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கப்பல மிம்பர ரசூலில்லாஹி பியதிஹி, ரசூலுல்லாஹ் அவங்க மிம்பர்ல நின்று ஹுத்பா பிரசங்கம் செய்வாங்க. ரசூலுல்லாஹ் ஹுத்பா பிரசங்கம் செய்யும் போது மிம்பர்ல நின்று செய்யும் போது நல்ல ஜுப்பா போட்டிருப்பாங்க, தலப்பா கட்டியிருப்பாங்க, ஒரு கண்ணியமாக கௌரவமாக நின்று ஹுத்பா பிரசங்கம் செய்வாங்க. அன்றைக்கு ஒரு போன்ல ஒரு கொடியம் கொண்டது என்கிட்ட காட்டினான், இங்க பாருங்க இவர் ஹுத்பா பிரசங்கத்தை செய்யற மாதிரி என்று. என்னடா செய்யறாரு என்று அங்க பார்த்தா மூட்டத்தல தொப்பியும் இல்லை, சால்வையும் இல்லை, கைலையும் இல்லை, கொஞ்சமாக அவர்
மிம்பர்ல நின்று என்ன அநியாயம் இது? அல் கலன்ஸ் வது ஷியாருல் முஸ்லிமீன், தலைய மறைக்கிறது அல்லது தொப்பி போடுறது முஸ்லிம்களுடைய சின்னம். நாம கொழும்புல இருந்து வரக்குள்ள, காத்தாங்குடிக்கு வரக்குள்ள எத்தனை ஊரால வாரம் அந்த ஊர்ல நாங்க பாக்குற எங்கேயும் தொப்பி தெரியுதான்னு பாக்குறேன். ஒரு தொப்பியாவது தெரிஞ்சண்டா என்ன பண்ணாம இது முஸ்லீம் ஊர் போல இருக்கி என்று நாங்க நினைக்கிறோம். இது முஸ்லீம் ஊரத்தை ஊரங்கரத்தை எதை வச்சு கண்டுபிடிக்கும்? தொப்பி போட்டுக்கிட்டு யாராவது ஒத்தம் போனா ஓ இது இஸ்லாமிய ஊராக்கும் முஸ்லீம் ஊராக்கும் நாங்க நினைக்கமே. அதே மாதிரி ஒரு முஸ்லீமை கண்டுபிடிக்கிறேன்டா, தொப்பி அடையாளம் சின்னம். இந்த சால்வைய போட்டு இப்படி சால்வர் முள்ள சால்வை இப்படி போடுறோம், அப்படி போட்டு தீயறாங்களே சிதாக்கள், ஏன் போடுறது? அதெல்லாம் வேஷம். ஆனா சேகுமார்கள் பெரியார்கள் அவுலியாக்கள் போட்டிருக்காங்க, அப்படி சால்வே இப்படி போட்டிருக்காங்க. ஏன் போட்டாங்க தெரியுமா? இந்த சைட்ல ஓரமாக இருக்கிற விஷயங்கள் எல்லாம் தனக்கு தெரியக்கூடாது. நேராக பார்த்து கொண்டு பூமியை பார்த்து கொண்டு போனா முன்னுக்கு மட்டும்தான் தெரியணும் என்பதற்காக அவர்கள் அப்படி சாதியை போட்டாங்க. இன்றைக்கு அப்படி இல்லை. நான் ஒரு பெரிய மனுஷன், மத்தாக்கள் என்ன மறிக்க வேணும் என்பதற்காக போடக்கூடிய நான் ஹஜ்ஜிக்கு போயிருந்த நேரத்தில் ஒரு ஆலிமை கண்டன், அங்க நம்முடைய ஒரு ஆலிமு தான், அவர்கிட்ட கேட்டன், நீங்க போற இடங்கள்ல எல்லாம் கதிரையில் இருக்கிறீங்களே, இந்த கதிரை எங்க வாங்கினேன்னு கேட்டன். ஜிந்தாவில் வாங்கினேன்னு சொன்னாரு. எவ்வளவுன்னு கேட்டன். 15 ரியால் என்று சொன்னாரு. ஏன் உங்களுக்கு வேணுமான்னு கேட்டார் திருப்பி. ஒருவேளை அவரு காசு கீச கேட்டா காசு கொடுக்க வேண்டி வருமெண்டு இல்லை, எனக்கு வானா நான் சும்மா கேட்டுக்கிட்டேன். அதுக்கு அவர் சொன்னார் எனக்கு, எப்படி தெரியுமா, நீ ஒரு கதிரையை வாங்கிங்க, எங்க போனாலும் இந்த கதிரையை போட்டுக்கிட்டு இருந்தா கொஞ்சம் மதிப்பு கிடைக்கும் அவன் கேட்டாரு. தெரியாம போச்சு. அதோட அவர் ராமல் எல்லாம் போச்சு. இன்னொரு கதையை சொல்லையா, அது சொல்லி முடிக்கணும். நேரம் போயிட்டு மதீனாவிலிருந்து மக்காவிலிருந்து மதீனாவுக்கு நாங்க புறப்பட்டு போறோம் பஸ்ல. எனக்கு பக்கத்தில் ஒரு ஆரியம் இருந்தார், அவர் என்கிட்ட சொன்னார், இந்த பயணம் ஆரம்பிக்கிற நேரத்தில் ஓதல ஓதல ஒன்று இருக்குதானே, அதை சொல்லி கொடுங்க இருக்கிறாக்களுக்கு எல்லாம் வேண்டி என்கிட்ட சொன்னாரு. நாங்க அது சொல்லி கொடுத்து பழைய நாள் இல்லை, அதனால எனக்கு சொல்லேலா, நீங்க சொல்லுங்க ஹபீப் பெண்டன். அப்ப அவர் சொல்லி கொடுத்தாரு, அதை எல்லாரும் சொன்னாங்க, நானும் சேர்ந்து சொல்லிக்கிட்டேன். சொல்லி போட்டு அவர்கிட்ட கேட்டன், டிரைவர் ரசீட்டுக்கு பின் சீட்டுலாம் நானும் அவரையும் இருந்தேன், நாங்கள் சதிக்கிறோம் டிரைவருக்கு கேட்கும். அப்ப நான் அவர்கிட்ட கேட்டன், நான் டிரைவர் விளங்கட்டு முன்னோட்டு அரபில் கேட்டேன், அவர்கிட்ட கேட்டன், நீ இப்ப என்ன சொல்லி கொடுத்தேன்னு கேட்டன். என்ன சொல்ல, ஒரு பயணத்தில் போகும்போது சொல்லுவாங்கல்லவா என்று சொல்லுவாங்க, சுபஹானல்லதி சஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வஇன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். சைக்கிள்ல போனாலும் சரிதான், வேறக்குள்ள சொல்லிங்க, மோட்டர் சைக்கிள்ல போனாலும் சரிதான், கேறும்போது சொல்லணும், வேற எந்த வாகனத்தில் போனாலும் கேறும்போது நீங்க இதை சொல்லணும். இது சுண்ணத்தான நடைமுறை, பாதுகாப்பு கிடைக்கும், ஆக்சிடென்ட்கள் வராது. சுபஹானல்லதி, அல்லாஹ் தூய்மையானவன், சஹர லனா ஹாதா, இந்த வாகனத்தை எங்களுக்கு வசப்படுத்தி தந்தானே, அவன் தூயவன். உமா குன்னாலஹு முக்ரினீன், அதுக்கு பின்னால வரும், இன்னா இலா ரப்பினா, நாங்கள் எங்களுடைய ரப்பளவில் முங்கரிபோல் போய்கொண்டிருக்கிறோம். இன் கலப இலா அஹ்லிஹி, ஒருவன் கொஞ்சம் ஆயிட்டு போனாங்கிற அர்த்தம், வீட்டுக்கு போனான்ங்கிற அர்த்தம், முங்கலி போனண்டா போய்கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். அப்படி சொன்ன நான் சொன்னேன், இப்ப நீங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போறீங்க, நீங்க எப்படி சொல்லணும்? சுபஹானல்லதி சஹ்ஹரலனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வஇன்னா இலல் மதீனத்தில முங்கலிபூன். நாங்க மதீனாவுக்கு போய் தீக்கிறோம் தானே சொல்லணும். நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க எங்க ரப்பு கிட்ட போறோம் சொல்றீங்களே, மதீனா உங்களோட ரப்பான்னு கேட்டேன்.
உஷ்குத் அசாய கிருஷ்ணா பயப்பட்டு இந்த டிரைவர் கேட்டுக்கிட்டு மறந்த பிடிச்சி அடைச்சி போட்டுவா நம்ம ரெண்டு பேரையும் வேண்டி சொன்னாரு. அல்ஹம்துலில்லா அதோட நான் நின்றுகிட்டேன் பாத்தீங்களா. இந்த இடத்தில் இருக்கின்ற விஷயம் ஆகையினால் அன்புள்ள சகோதரர்களே, நேரம் பாஸ் ஆகிவிட்டது. நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் பல வேலைகள் இருக்கின்ற காரணத்தினால நாங்கள் எடுத்துக்கிட்டு வந்த விஷயம் நாலஞ்சு நாளைக்கு பேசலாம். ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவான். அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்வோம், மக்கள் மத்தியில் எங்களுக்கு தெரிந்ததை நாங்கள் சொல்வோம். அது சரியத்துடைய சட்டமாக இருந்தாலும் சரிதான், இறை ஞானமாக இருந்தாலும் சரிதான், நாங்கள் சொல்லித்தான் ஆகுவோம். வேணுமெண்டா என்ன செய்வாங்க, ஏற்கனவே ஒரு பத்வா ஒன்று கொடுத்தாங்களே அந்த மாதிரி ஒரு பத்வா கொடுப்பாங்க. நாங்க பத்வா கொடுத்தா இந்த காத்தாங்குடியில் இருக்கிற ஜம்யத்தில் நம்ம கொடுத்தாலும் சரிதான், அகில இலங்கை ஜம்யத்தில் நம்ம கொடுத்தாலும் சரிதான், அதே பத்வாவை மாறி அவர்களுக்கு கொடுப்போம். எங்களிடத்திலையும் ஜம்யத்தில் நம்ம ஆண்டி சூவிச ஜம்யத்தில் எங்களிடத்தும் இருக்கு, நாங்க பத்வா கொடுப்போம். நம்ம காத்தாங்குடியிலேயே அல்லாவுக்கு இரண்டு உருவம் இருக்கு என்று சொன்னால் இப்ப இருக்காது. சும்மா சொல்லல, ரகசியம் அவராளர் காதுக்க சொல்லல, பகிரங்கமாக சொன்னார். அல்லாவுக்கு இரண்டு உருவம் இருக்கு என்று சொன்னார். இன்றைக்கும் காத்தாங்குடியில் இருக்காரு. இவருக்கு அகில இலங்கை ஜம்யத்தில் நம்ம பத்வா கொடுக்கையும் இல்லை, காத்தாங்குடி ஜம்யத்தில் நம்ம பத்வா கொடுக்கையும் இல்லை. ஆமா சாமி போட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படி சொல்ற, அல்லாவுக்கு உருவம் இருக்கு சொல்றது குபுரண்டா, ரெண்டு உருவம் இருக்கேண்டா, இன்னும் குபுரும் குபுரும் குபுரத்துக்கு மேல் குபுரோ பஹாரிசம் என்பதே குபுரோ, அதுவே வழிகேடு, அதுவே வலாலத்து. நாங்க அதை ஜம்யத்தில் மாவட்டத்தில் கேட்டிருக்கோம், இன்னும் பதில் பெறல. ஏறத்தாலும் ஒரு மாசம் ஆயிடுச்சு. கொழும்புல இருக்கக்கூடிய மஜ்லிஸுல் உலமா சபை மூலமாக இருநூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கையெழுத்து போட்டு உலமாக்கள் அகில இலங்கை ஜம்யத்தின் மாவட்டத்திலே நாங்கள் பல கேள்விகள் கேட்டோம், இதுவரை அவர்கள் பதில் தரவில்லை. சூவிச ஜம்யத்தில் உலமா மூலம் நாங்கள் கேட்டோம், காத்தான்குடியிலே ஒருவர் அல்லாஹ்வுக்கு இரண்டு உருவம் இருக்கு சொல்றாரு, இவருக்கு என்ன பத்வா கொடுக்க போறீங்க என்று கேட்டோம், இதுவரை பதில் இல்லை. இது பொய் என்ற நான் இது பகிரங்க பேசலாதே. இந்த செய்தியெல்லாம் இப்ப உடனே உடனே அகில இலங்கை ஜம்யத்தில் போவோம், காத்தான்குடி ஜம்யத்தில் போவோம், நான் பொய் பேசலாது. ஆகையினால உண்மையைத்தான் பேசுகிறேன். இவர்கள் பத்வா கொடுக்கிறேன்னா எல்லாத்துக்கும் குழு இல்லையா, விட்டு போட்டு வேலையை பார். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இன்ஷாவா நாளை நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்திலும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொண்டு, நேற்று ஒரு கேள்வி கேட்டேன்னா உள்ளே என்ன கேட்டன், சூரத்துர் ரஹ்மான்ல வரும் என்று நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு நொடியிலும் அல்லாஹ் ஒரு வேலை செய்கிறான், ஒவ்வொரு நொடியிலும் அல்லாஹ் ஒவ்வொரு வேலையிலே இருக்கிறான் என்று குர்ஆன் சொல்லுது. இப்போது என்ன வேலையில இருக்கிறான், நீ இந்த கடிதத்தை பதில எழுதும் போதும் அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன வேலையில இருக்கிறான்ங்கிறத நீங்க குறிப்பிட்டு எழுதணும் என்று நான் சொன்னேன். நகர்ல உள்ள பிள்ளைகள் நல்ல ஆர்வம் உள்ள பிள்ளைகள் அறிகிறாங்க, சுபஹானல்லாஹ் எத்தனை பேர் பதில் எழுதியிருக்காங்க தெரியுமா, 317 பேர் பதில் எழுதியிருக்காங்க. நான் ஊராக்களுக்கு மூணு பேருக்கு தான் பரிசு தருவன் சொன்ன காட்சி தருவன் 317 பேர் பதில் எழுதியிருக்கிறாங்க, அதுல நிராகரிக்கப்பட்ட பதில்கள் 301. 301 நான் பார்க்கல, ஷாஜஹான் மௌலவியும் பஸ்மின் மௌலவியும் பார்த்துட்டு எனக்கு விவரங்களை சொன்னாங்க. 317 பேர் போட்டிருக்கிறாங்க, மொத்தம் 301 நிராகரிக்கப்பட்டது. நாங்க நிராகரிச்சு போட்டோம், 10 இருக்கு. அது 10லையும் 10 ஒன்று போல இல்லை, கொஞ்சம் பொருத்தமானது பொருத்தம் குறைஞ்சது அப்படிலாம் இருக்கு. என்ன செய்யன்னு கேட்டாங்க, நீங்க 10 பேரும் ஒரு அளவு வெளியிட்டு இருக்காங்க பரவாயில்ல, 3000 5 ஆக்குவோம், 5000 கொடுப்போம் ஒரு ஆளுக்கு 1000 வீதம். அப்ப 10 பேர் இருக்காங்க, என்ன செய்யற, துண்டு போடுங்க, துண்டு போட்டு யாரு பாஸ் பண்றாங்களோ துண்டுல
அவங்க அஞ்சு பேரை தெரிவு செய்து அவர்களுக்கு ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் வீதம் 5000 ரூபாய் கொடுப்போம் என்று சொன்னேன். இதனுடைய விபரத்தை சொல்றேன்னா ஒரு நாள் வேணும் எனக்கு, இந்த 1000த்தினுடைய விபரத்தை சொல்றதுக்கு ஒரு நாள் வேணும். ஆகையினால இன்ஷா அல்லாஹ் தஆலா இன்னொரு சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு டைம் கிடைத்தால், வாய்ப்பு கிடைத்தால் அதை சொல்லலாம். இப்போது துண்டு போட்டு குலுக்கப்பட்ட தெரிவு செய்யப்பட்ட 5 பேர்களையும் பஸ்மின் மௌலவி அவர்கள் சொல்வார்கள். அவர்களுக்கு இந்த அன்பளிப்பு வழங்கப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.